வணக்கம் ஜெயாடி நேயர்களுக்கு. கழிவு நானுடைய இனிய காலை வணக்கங்கள். கிரகங்கள் 9, அதான் நவகிரகம்னு சொல்லுவோம். நவம்னா 9, அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ராசி கட்டங்கள் 12, இதுதான் ஜாதகத்தை கணிக்கிற முறைக்கு பயன்படுத்துகிற அடிப்படை சித்தாந்தங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ராகு கேத்துக்களை பற்றி. அந்த நவகிரகங்களில் ராகு கேத்துக்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட கிரகங்கள். அது கிரகமானால் கிரகம் இல்லை, ஆனால் கிரகமானால் கிரகம்தான். இப்படி ரெண்டு வகையாக சொன்னால் எப்படின்னா, திடமான கிரகங்கள் இல்லையே தவிர வலுவான கிரகங்கள், அப்படிப்பட்ட தன்மை இந்த ராகுவுக்கும் கேத்துவுக்கும் உண்டு. இவற்றை சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம், நிழல் கிரகங்கள்னு சொல்லுவோம், ஷேடோ பிளானட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஏன் வந்து அடிஷ்னலாக ஜாதகத்தில் சேர்த்தாங்க, இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸு? ப்ரைமரியாக இருக்கக்கூடிய இந்த 7 கிரகங்கள், அதாவது திங்கள் முதல் சனி ஞாயிறு வரைக்கும், ஞாயிறுன்னு சொன்னால் சூரியன், திங்கள்னு சொன்னால் சந்திரன், செவ்வாய்னு சொன்னால் செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், இப்படி அந்த 7 கிரகங்களை 7 நாட்களாக சேர்த்தாங்க. ஆனால் ராகு கேத்துவை சேர்க்கலை, சேர்க்க முடியாது. ஆனாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப. அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இல்லையா, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராகு காலம் யமகண்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ ராகு காலம் இன்றைக்கி எத்தனை மணிக்கு ராகு காலம்னு கடத்தில் இருந்து உடனே கேலண்டரில் பார்த்துப்போம். ராமகாலத்தில் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு விட்டுடுவோம். யமகண்டம்னு சொல்லுவோம். ஆனால் யமகண்டம்னா அப்போ ஒன்றும் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தான பீரியடு, குறிப்பாக ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது, ஆபத்தான காரியத்தில் ஈடுபடக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம மனசுக்குள்ள சில மூளைச்சலவைகள் ஏற்பட்டிருக்கு. இது வெறும் மூளைச்சலவையான இல்லை, சில ஆத்தென்டிசிட்டி இருக்குது, சில வேலிட் ரீசன்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக் அத்தாரிட்டி இருக்குது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ராகு கேத்து சாயா கிரகம்னு சொன்னோம். ஜாதகத்தில் அடிக்கடி நம்ம சொல்கிற விஷயங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். அப்படி ஒரு கான்செப்ட் இல்லைன்னா யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, திருப்பி திருப்பி அதுதான் சொல்கிறாங்க. ரொம்ப கடுமையான மூளைச்சலவு ஏற்பட்டிருக்கு அதில். ரெண்டாவது என்னென்னா, இந்த ராகு கேத்துக்களை வச்சுட்டு காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறாங்க. காலசர்ப்ப யோகம்னு சொல்லலாம், செவ்வாய் தோஷம்னு சொல்லலாம், மங்கள யோகம்னு சொல்லலாம். இப்படி இந்த ராகு கேத்துக்களை வச்சுட்டு காலசர்ப்ப யோகம், நாக தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராகு கேத்துக்களுக்கு நாகம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா, ராகுன்றது வந்து பாம்பனுடைய தலையாக வர்ணிக்கப்பட்டது, பாம்பனுடைய உடலாக வர்ணிக்கப்பட்டது கேத்து. இந்த ரெண்டு பாகத்தை வச்சுட்டு தான் அது கூறப்படுறது. நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்கிறோம். நம்ம முன்னால் போனால் நம்ம நிழல் பின்னால் வரும்னு சொல்லுவாங்க. அது சூரியன் எந்த பக்கம் உதிக்கிறதோ அதுக்கு நேர் எதிர்ப்பக்கமாக நம்முடைய நிழல் இருக்கும். நம்ம எங்கே சென்றாலும் அது தொடரும். அதான் நம்முடைய உடல் சம்பந்தப்பட்டது அந்த நிழல். அந்த சூரியனுடைய அசைவுகளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நீளம், அகலம், குட்டை, நெட்டை, அப்புறம் மறைஞ்சி போகிறது, நடு உச்சி வெயிலில் போனால் உடம்போடு அது தணிஞ்சிவிடும். ஆகவே இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான குணாதிசயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி குணாதிசயம் பற்ற இந்த ராகு கேத்துக்களை வச்சுட்டு தான் ராகு காலம் யமகண்டம்னு கணிக்கப்படுறது. ராகு காலம்னா என்னென்னா, சூரியன், சந்திரன், குரு, சனி, ராகு, இந்த புதன், இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அந்த கிரகங்களுடைய வீச்சு பூமியை நோக்கி வரைச்சு, குறிப்பாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த இடைப்பட்ட நிலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ராகுனுடைய ஆட்சியும் கேத்துனுடைய ஆட்சியும் ஏற்படுறது. ஏனைய நாட்களில் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு நாள் குறிப்பிட்டிருக்காங்க. திங்கக்கிழமைன்னா திங்கள், அது சந்திரனுடைய தினம். ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியனுடைய தினம். இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தினம் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் ராகு கேத்துக்கள் குறிப்பிடலை. ஆனால் அதனுடைய தனி சிறப்பு என்னென்னா, எல்லா நாளுமே ராகு கேத்துக்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, அதுதான் ராகு காலம் யமகண்டன் பேர். இந்த சூரியன் சந்திரன் வரும்போது பூமியை நோக்கி அது பாயும்போது மனுஷனுக்கு உடல் சக்தி, உள்ள சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்களானது ஒரு சில சமயங்களில் இந்த ராகுவால் பாதிக்கப்பட்டு அது சரியான ஒரு ஒளிச்சிதறல் இல்லாமல், நேர் வழியாக வராமல், இந்த ரிஃப்ராக்ஷன் சொல்லக்கூடிய ஒளிச்சிதறல்னு சொல்லக்கூடிய ஒரு நடப்பு ஏற்படுறது. இந்த ஒளிச்சிதறல் சூரியனுக்கும் சந்திரனுக்கும், நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தப்பட்டவை. அவற்றில் சில வந்து ஒளிச்சிதறல் ஏற்பட்டால் என்னாகும், இம்பேலன்ஸு,
அதாவது ஸ்டெடியாக மனுஷன் திங்க் பண்ண முடியாமல் மனசை பாதிக்கிறதுக்கும் சஞ்சலங்களை கொடுக்கறதுக்கும் கன்ஃபியூஷன் சொல்லக்கூடிய அந்த குழப்பமான மனநிலைக்கு நம்ம எடுத்து செல்கிறதுக்கும் காரணம் உண்டு. அதுக்காக தான் ராகு காலத்தில் முக்கியமான வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. ராகு காலத்தில் எது செய்தாலும் கெட்டுப்போயிடும்ன்றது தவறான எண்ணம். ராகு காலத்தில் செஞ்சு கூட நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் வீம்புக்காக நான் ராகு காலத்தில் தான் பண்ணுவேன்னு சொல்கிறது அது விதண்டாவாதம். அதே சமயத்தில் இந்த ராகு காலம் இல்லாத சமயத்தில் செய்தும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடலையும் உள்ளத்தையும் சரியாக வச்சுருக்கிற சமயத்தில் நம்ம சரியான காரியம் பண்ணால் நம்முடைய முழு ஆற்றல் அதில் வெளிப்படுறதுக்கும் முழு வெற்றிகளை பறிக்கிறதுக்கும் உபயோகப்படும்ன்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த கேத்து அது வந்து பாதிக்கச்சு அந்த நேரத்தை எப்படி சொல்கிறோம்னா, அதை வந்து நம்ம யமகண்டம்னு சொல்கிறோம். இதுதான் ராகு காலம் யமகண்டத்துக்குள்ள வித்தியாசங்கள். ஸோ இதுகாரம் வரைக்கும் நமக்கு ராகு காலம் தெரியும், யமகண்டம் தெரியும், ஆனால் அதனுடைய உட்பொருள் தெரியல. அதை விளக்கிறதுக்கு தான் இந்த செய்தி. இந்த ராகு கேத்துக்களுக்கு இடையில் இருக்குது எல்லா கிரகமும் சொல்கிறோம், நாகதோஷம் சொல்கிறோம். இது எங்கேருந்து வந்ததுன்னா, மகாவிஷ்ணு வந்து பார்க்கடல் கடைஞ்சி அந்த அமிர்தம் எடுக்கச்சு அஸ்வினின்னு சொல்லக்கூடிய பாம்பை வச்சுட்டு தான் அந்த மந்திரமலையை தயிர் கடையிற மாதிரி தரையிறதுக்கு உபயோகப்பட்டாங்க. அதுதான் ராகு கேத்துக்கு அந்த தலைவால்னு வந்தது. இப்படி நிறைய நீண்ட சரித்திரம் அது கொண்டு பின்னொரு காலத்தில் அது இன்னும் விரிவாக பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.